எத்தனையோ பாலங்களை நாம பார்த்திருக்கோம். அந்த பாலத்துல பயணிச்ச அனுபவத்தையும் பெற்றிருக்கோம். ஒரு சில பாலங்களை பார்க்கும் பொழுது அவை நம்மளை பிரமிக்க வைக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அந்த வரிசையில தான் இலங்கையிட மிக நீண்ட பாலமான கென்யா பாலமும் விளங்குது. இந்த பாலத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பாலம் கடலுக்கு குறுக்காக அமைக்கப்பட்ட முதலாவது பாரிய பாலமாக கருதப்படுது. திருகோணமலைய கென்யா மற்றும் மூதூரோட இணைக்கிற இலங்கையிட மிக நீளமான பாலமும் இதுதான். இலங்கையோட கிழக்கு பகுதியில கொட்டி மற்றும் தமிழகமும் குடாக்களுக்கு இடையில இருக்கிற நீரை கடக்க இந்த பாலம் பயன்படுத்தப்படுது. சவுதி அரேபிய நாட்டோட நிதியுதவியோட இந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பாலத்தை கட்டுறதுக்கான முக்கிய குறிக்கோளே 30 வருஷங்களுக்கு மேலாக மூடப்பட்டிருந்த திருகோணமலை மட்டக்களப்பு நெடுஞ்சாலைய திரும்பவும் கின்யா மூலமா திறக்கணுங்கிறது தான். இலங்கையிட மிக நீண்ட பாலமா கருதப்படுற கின்யா பாலம் கின்யா சேனன் குடா பாலம் சொல்லப்படுது. இந்த பாலத்தோட நீளம் 396 மீட்டராக காணப்படுறதோட அகலம் 10 மீட்டராக காணப்படுது. இது மட்டும் இல்லாம இந்த பாலம் கட்டப்பட்டிருக்கிற தூண்கள்ல ஸ்பிரிங் இடப்பட்டுள்ளதாக கூறப்படுறதோட பாரிய வாகனங்கள் பாலத்துல பயணிக்கிற சந்தர்ப்பத்துல பாலம் ஒரு சிறிய அதிர்வை ஏற்படுத்துவதாகவும் கூறப்படுது. 2009 அக்டோபர் மாதம் 20 தேதி இந்த பாலம் பிடிமான பால வடிவமைப்புக்கு கீழே திறந்து வைக்கப்பட்டிருக்கு. நீங்களும் இந்த பாலத்துல பயணிச்சா ஒரு புதிய அனுபவத்தை பெற முடியும்.